சென்னையில் தனியார் கோவிட் கேர் சென்டர் தொடங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் தெரிவித்தார். சென்னையில் தனியார் கொரோனா சிகிச்சை மையம் தொடங்க மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் அனுமதி வழங்கியுள்ளார். கோவிட் கேர் சென்டர் தொடங்க தனியார் ஹோட்டல், மருத்துவமனை, அசோசியேஷன் உள்ளிட்டவை அனுமதி பெறலாம் என தெரிவித்துள்ளார். சென்னை தரமணியில் உள்ள சென்னை பல்கலைக்கழக மாணவர் விடுதியில் தயாராகி வரும் கோவிட் கேர் மையத்தை சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் பார்வையிட்டார். ஏற்கனவே சென்னை மாநகராட்சி சார்பில் 12 கொரோனா சிகிச்சை மையங்கள் அமைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றன. இது தவிர 13வது சிகிச்சை மையமும் தயார் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சென்னையில் தனியார் கொரோனா சிகிச்சை மையம் தொடங்க மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் அனுமதி வழங்கியுள்ளார். மையங்கள் இருக்காங்க, இதுல டெய்லி டிஸ்சார்ஜஸ் நடந்துட்டு இருக்கும், டெய்லி அடிஷன்ஸ் நடந்துட்டு இருக்கும். இந்த மையங்கள்ல வந்து பியூர் ரெஸ்ட் அண்ட் மெடிக்கல் சூப்பர்விஷன், அதுதான் வந்து மெயின். இது ஏன் வந்து இந்த மாதிரி பண்றோம்னா, ஒருவேளை ஏதாவது ஒரு சில பேருக்கு வயது அதிகமா இருக்கலாம், அல்லது மெடிக்கல் இதெல்லாம் ஒரு டாக்டர் தான் வந்து எக்ஸாக்டா நம்ம அவங்க அனலைஸ் பண்ணி அதான் அவங்க சொல்லுவாங்க. அவங்க அனுப்பிச்சோம்னா அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நம்ம விட்டுறோம். ஏன்னா தே ஆர் தி டெக்னிக்கல் பீப்புள். அவங்க வந்து ஒரு வாரம் 10 நாளுக்கு தகுந்தமாதிரி இங்கேருந்து ஃபுல் ரெஸ்ட் எடுத்துட்டு மெடிக்கல் சூப்பர்விஷனோட நல்ல ஆரோக்கியமாக வெளியே போவாங்க. இது மாதிரி கடந்த முதலாம் கோவிட் அந்த ஃபஸ்ட்டு இது பண்ணல, கிட்டத்தட்ட 22,500 பெட்டுக்கு மேலே ரெடி பண்ணி வச்சுருந்தோம். மொத்த ஆக்குபென்சியே வந்து சட்டரக்குறைய கிட்டத்தட்ட 100,000 பேருக்கு மேலே சர்வீஸ் பண்ணுச்சு இந்த கோவிட் கேர் சென்டர்ஸ்.